வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் முதியோர் அலைக்கழிப்பு, அதிகாரிகளுக்கு கண்டனம். குமிடிப்பூண்டி அருகே கோட்டக்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நேற்று ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் குழுத்தலைவர் சிவகுமார் தலைமையில் நடந்தது. துணைத்தலைவர் மாலதி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வாசுதேவன், செல்வகுமார், மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் குமிடிப்பூண்டி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கவும், இரவு நேரங்களில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் தொடர் மின்வெட்டை தடுக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய கவுன்சிலர் வலியுறுத்தினார். திமுக கவுன்சிலர்கள் சிட்டிபாபு மையலகன் பேசுகையில், அனைத்து இனிவரும் கூட்டங்களில் கண்டிப்பாக அனைவரும் பங்கேற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் முதியோர் உதவித்தொகை ஆணை வழங்கியும் கடந்த 6 மாதங்களாக அதிகாரிகள் முதியோரை அலைக்கழிக்கின்றனர். ஏற்கனவே உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு சரிவர தொகை வழங்குவதில்லை என கண்டனம் தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிய குழு தலைவர் சிவகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உறுதி தெரிவித்தனர். இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் முதியோர் உதவித்தொகை பெறுவதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஏற்கனவே இதற்கான புதிய நிபந்தனைகளை தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது இதற்கான நிபந்தனைகள் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் பெரிய சிக்கல் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.